எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கடைசி முடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். கோவக்காய் இலையோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து இதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம போகும்போது நம்ம வீட்டில் இருக்கும், நம்ம வேலியில் நிறையா கிடக்கும். ஆனால் அதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவை இலையில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், போரான், இரும்பு சத்து இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் இலையோட சாரை எடுத்து சொரிசரங்கு இந்த மாதிரி வீக்கம் அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த சாரை பிரிஞ்சு தேய்ச்சோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் ஃபுல்லாக வந்து க்யூர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை வந்து நம்ம பொரியல் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நம்மளுக்கு வந்து வேக்காலம் சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா காலையில் டீ காஃபி குடிக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சரி, இல்லை வயிறு நம்மளுக்கு அடிக்கடி வலிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கெலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேக்காலம் தான். அதுக்கெலாம் க்யூர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கோவாயிலையோட சாரை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் பசும்பால் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த வேக்காலம் வந்து க்யூர் ஆயிரும். அந்த ப்ரிப்ரேஷன் தான் உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ கோவாயிலை சாரை வந்து எப்படி வந்து உங்களுக்கு எடுத்து அதை நம்ம குடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நல்லா எடுத்துட்டு வெறும் இலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 இலை எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக்காலம் இருக்கிறவங்க மட்டும் இந்த கோவாயிலச்சாரை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தலைவலி அடிக்கடி குளிர்ச்சினால் தலைவலிக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அதிக குளிர்ச்சியை தரும், அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து என்ன பண்ணணும்னாக்க முதல்ல வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ட்ரிங்க் பண்ண வேண்டியதான். அந்த கோவையிலோட ஜூஸ் வந்து எடுத்தாச்சு. இது வந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும். அப்படி குடிச்சிங்கன்னாக்கா கண்டிப்பாக வேக்காலம் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.